ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எவிய டைம்ஸ். த பாய் சீசன் 4 கான டீசர் ரெகனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரத்தம் தெரிக்க தெரிக்க நிறைய சீன்ஸ் இருக்கு. ஸோ மொத்தமாக என்னென்ன விஷயங்களை காமிச்சிருக்காங்க, என்ன மாதிரி இந்த சீசன் இருக்க போகுது அப்படின்னு மொத்தமாக பார்த்துலாம். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே பில்லி புச்சர் மீதி பாய்ஸ் மெம்பர் கிட்ட போய் ஹோம் லேண்டர் பிளஸ் 7 டிஃபீட் பண்ண ஹெல்ப் கேட்கறாரு. லைக் இன்னும் எவ்வளோ நாள் தான் உயிரோட இருப்பேன்னு தெரியல, அதுக்குள்ளேயே அவங்களை டிஃபீட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாரு. லைக் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிற வகையில் எனக்கு நிறைய டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன பயம்னா பில்லி புச்சரை கொண்டு மாட்டீங்களா, அதெல்லாம் பண்ணிடாதீங்களா தயவு செஞ்சு. அண்ட் அப்படியே ஃபுட்டேஜை கட் பண்ணி ரயனை கட்டுறாங்க. போன சீசனுக்கு கொஞ்சம் ஓல்டரா மாறின மாதிரி தான் இருக்காரு. லைக் சீக்கிரமா வளரான்னு நினைக்கிறேன், பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஸோ மொத்தமா 7 வர்சஸ் த பாய்ஸ் மட்டும் இருக்க போறது இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த பாய்ஸ் வர்சஸ் 7 பை த ஃபேட் ஆஃப் ரயன் தான் நான் நினைக்கிறேன். லைக் ரயன் கண்டிப்பா ரெண்டு பேருமே போராடுறாங்கன்ற மாதிரி கூட இந்த பேட்டில் காட்டலாம். அண்ட் புச்சரோட தலையில் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வெயின்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. லைக் இது டெம்பரரி காம்பவுண்ட் வீட சைட் எஃபெக்ட்ஸ்னு யோசிக்க முடியல, மேபி இன்னும் வேற ஏதாச்சும் புச்சருக்கு நடந்திருக்கலாம். அது இந்த சீரீஸ்ல தெளிவா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஷாட்ல ஹோம் லேண்டர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அவரோட மைண்ட் டோட்டலா பிளாங்க் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. லைக் அப்போ பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாச்சு காமிச்சிருப்பாங்க. அதுல லெஃப்ட்ல அட்லஸ் வந்து உலகத்தை தாங்கி நிக்கிற மாதிரியும் இன்னொரு சைடுல டார்க் ஸ்டாச்சுவை காமிச்சிருப்பாங்க. லைக் குட் அண்ட் ஈவிலுக்கு நடுவுல ஹோம் லேண்டர் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் மைண்டுக்கு வருதுங்க. லைக் லாஸ்ட் சீசன்ல இதே ரூம்ல ஹோம் லேண்டரோட ஆல்டர்னேட்டிவ் பர்சனாலிட்டி அவரை மிரட்டுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஹோம் லேண்டர் செய்ய வைக்கிறதே இந்த ஆல்டர்னேட்டிவ் பர்சனாலிட்டி தான் நினைக்கிறேன். பிகாஸ் அது மட்டும் இல்லனா ஹோம் லேண்டர் ஒரு பயந்த குழந்தை வித் நிறைய மக்கள் அவரை பாராட்டணும் தான் அவர் நினைக்கிறாரு. அவர் பவர்ஃபுல்லோ இல்லையோ அதெல்லாம் முக்கியமே இல்லை. ஸோ கான்ஸ்டன்டா அவரோட மைண்ட்ல ஒரு தக் ஆஃபர் போயிட்டே தான் இருக்கு, வித் குட் அண்ட் பேட்னு போயிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சின்ன மாண்டேஜா பாய்ஸ் மெம்பரோட கிளிப்லாம் தொடர்ந்து காமிக்கிறாங்க. அதுல எல்லாருமே புச்சர் சொன்ன விஷயத்த கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப மதர்ஸ் மில்க் பாத்தீங்களா, மனுஷன் நல்லா வெயிட்டை கம்மி பண்ணி ஆளே வேற மாதிரி மாறிட்டாருங்க, நல்லா இருக்கு. அண்ட் ஹோம்லேண்டரோட எல்லா ஸ்பீச்சும் ஒன்னா சேர்த்து ஒரு சீனா பிளே பண்றாங்க. அதுல ஹோம்லேண்டர் சொல்றாரு தட் இந்த உலகமே கரப் பண்ணப்பட்டிருக்கு, அது ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த நடக்க வச்சதே நம்ம ஹோம்லேண்டர் தான். லைக் லாஸ்ட் டேல ஸ்டார்லார்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஹோம்லேண்டர் சப்போர்ட்டர்ஸ்க்கும் சண்டையை உருவாக்குனதே அவரு தான். லைக் இந்த சண்டையை உருவாக்கி அதுல நடக்கிற பிரச்சனையை சரி பண்ண மாதிரி நிறைய பேரை கொண்டு அது மூலமா மக்களை இவரை லவ் பண்ண வைக்க ட்ரை பண்றாரு. அண்ட் இந்த ஷாட்ல யாரைய கொடுமா அடிச்சு அவரை எரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அது யாரு எதனாலன்னு கிளியரா தெரியல. அண்ட் ஹோம் லேண்டர் 7 டீம் கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா 7 மெம்பர்ஸுமே அவங்களோட காம்பவுண்ட் பவர்ஸ் யூஸ் பண்ணி ரெகுலர் பீப்பிளோ இல்ல பாய்ஸ் மெம்பர்ஸையும் அட்டாக் பண்ண போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு இடத்துல ஒரு வாய்ஸ் இருக்கிறது வந்து இனிமே நம்ம யாரும் மீன்ஸ் 7 மெம்பர்ஸ் யாரும் செலிபிரிட்டிஸா மக்கள் நல்லா கொண்டாட போற போறது இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் இது மூலியமா வாட் டோட்டலா இதே சேஞ்ச் பண்ணி வேற ஒரு மாதிரி இந்த சீரீஸை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை பார்க்க இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குங்க. லைக் எந்த ஒரு லிமிட்ஸும் இல்லாம 7 மெம்பர்ஸ் எல்லாருமே எல்லையை மீறி போனா பார்க்க நல்லா தானே இருக்கும், என்ன மாதிரி பண்றாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் சில நியூ கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஃபயர் கிராக்கர். இந்த கேரக்டர் டிஸ்கவுண்ட்லாம் லைட்டா நம்ம ஹோம் லேண்டரோட சிமிலர் தாங்க இருக்கு. அந்த அமெரிக்கன் ஃபிளாக் கைண்டா சூட தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரெய்லர்ல இந்த கேரக்டர் நிறைய கன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் எது இந்த கேரக்டரோட ஆக்சுவல் பவர்னு தெரியல, மேபி அதுவுமே வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இதே கேரக்டர் டாக் பாம்ன்ற டிவி ஷோல ஸ்டார்லைட் சப்போர்ட்டர்ஸ் பத்தி பேசுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு கேரக்டர் சிஸ்டர் சேஜ் இந்த கேரக்டரோட பவர்ஸ் தெளிவா அந்த ட்ரெய்லர்லயே காமிச்சிருப்பாங்க. லைக் அவங்களால அடுத்தவங்க ஃபேஸ் மாதிரி அவங்க ஃபேஸை சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அந்த ஃபேஸை மாஸ்க் மாதிரி கிழிச்செறியவும் முடியும். அண்ட் இது மாதிரி விஷயங்கள் சீக்கிரட்டான மிஷினில் யூஸ் பண்ணலாம். அண்ட் யாருக்கு தெரியும், ஒருவேளை இந்த மாதிரி ரெண்டு சப்போர்ட்டர்ஸ்க்கு நடுவில் சண்டையை மூட்டி விடுவோம், எல்லாமே கண்ட்ரோலில் மீறி போகும். அப்போ நீங்கள் உள்ளே போந்து அந்த பேட்டில் ஸ்டாப் பண்ணி பேர் வாங்கிக்கலான்னு ஹோம் லேண்டருக்கே கூட ஐடியா கொடுத்துருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் தொடர்ந்து கேட்குற ஒரு விஷயம், பிளாக் நயருக்கு என்னாச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ஜென்மியில் வந்த சில கேரக்டர்ஸ் இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. லைக் ஜென்மியோட எண்டிங்கில் ஏற்கனவே ஹோம் லேண்டர் அந்த கேரக்டர்லாம் பார்க்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சேவன் கேட்ட உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மேபி அவங்க 7க்குள்ள வந்துட்டாங்களா இல்ல 7ஓட சேர்ந்து ஒர்க் பண்றாங்களான்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் வேற போகுது, அதுதான் சாம பிளாக் நயரா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. முழுசா கன்ஃபார்ம் ஆகல, பட் சாமோட பவர்ஸ் பிளாக் நயரோட சிமிலரா தான் இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி இல்லைன்னா காம்பவுண்ட் வியோட இன்னும் சில தெரியாத எபிலிட்டிஸ் இருக்கு, அதுதான் இறந்து போனவங்கள காம்பவுண்ட் யூஸ் பண்ணி மறுபடியும் உயிரோட கொண்டு வரைக்க முடியும். பிகாஸ் பிளாக் நயரை முழுசா கொண்டு இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஹோம் லேண்டர் அவரோட வயிற்றுல குத்தி இருப்பாரு. ஸோ உயிர் இன்னும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஆனா அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு மைண்ட்லெஸ் கிரியேச்சரா தான் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஜாமிஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா இந்த சீசன்ல 7ஓட நிறைய மெம்பர்ஸ் ஆக்சுவலா ரொம்ப வயலண்டா அவங்க பவர்ஸை ஹியூமன்ஸ்க்கு எதிராக யூஸ் பண்ற மாதிரி தான் காம்பாங்க நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹோம் லேண்டர் அண்ட் பிளாக் நயர் மட்டும்தான் அந்த அளவுக்கு ரொம்ப வயலண்டா அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ மீதி இருக்கிறவங்களும் அப்படி காமிக்கிறது நல்லா இருக்கு. அண்ட் ஏன் இந்த இடத்துல கேமரா வாயை கட்டி போட்டுருக்காங்கன்னு தெரியல, மேபி அவரோட ப்ராட்காஸ்ட்ல தப்பா ஏதாச்சும் பேசியிருக்கலாம். அண்ட் அதுக்காக தான் இங்க அவரை கொலை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஸ்லியோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்களா, அண்ட் இந்த மாதிரி ரியாக்ஷன் வேற யாருக்கா கூட கொடுத்துருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா இருக்கலாம். பட் கேமரானுக்கும் ஆஸ்லிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவரை கொல்றப்ப இந்த ரியாக்ஷன் வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதுக்கப்புறமா ஜெஃப்ரி டி மோர்கன் நம்ம புச்சர்ட்ட பேசிட்டு இருக்காரு. அண்ட் இவரு தான் காமிக்ஸ்ல ஜோய் கெஸ்லரா நடிச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, அவரை மங்கின்னு தான் காமிக்ஸ்ல சொல்லுவாங்க. அண்ட் அது ஏன் எதுக்குன்னு மேபி இந்த சீசன்ல சொல்லலாம். அண்ட் ஜெஃப்ரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ அது உண்மையாவே இம்பார்ட்டன் தான். பிகாஸ் ஹோம் லேண்டர் டோட்டலா ஹியூமனிட்டி அழிச்சு ஹியூமன்ஸ் இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிட்டு வர போல அந்த விஷயத்துக்காக தான் இங்க இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வி யூசர்ஸ் கொள்றதுக்கான ஸ்பெஷல் வைரஸ் ரெடி பண்ற ஏரியால இருக்கு.
காமிச்சிருக்காங்க. பட் ஜென்வியில் இந்த வைரஸோட லாஸ்ட் ஒர்க்கிங் மாடல் விக்டோரியா நியூமென்ட் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மேபி இது வேற ஒரு ஃபெசிலிட்டியாக அதை ரிசர்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விக்டோரியாவோட சேர்ந்து பிச்சர் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் மேலே காம்பவுண்ட் வீ டெஸ்ட் பண்ணி அதுங்கெல்லாம் கிரேசியாக போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. உண்மையாகவே இந்த எபிசோட் ஒரு ஃபன்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ சொன்ன காம்பவுண்ட் வீ வைரஸ் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக பிச்சர் எல்லா சூப்பர் வைரஸும் கொலை பண்ண ரெடி ஆகிட்டாரு. லைக் இதில் ஹோம்லேண்ட் மாதிரி கேட்டோம்னா இல்லைனாலும் அவனையும் கொலை பண்ண ரெடி ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் பாய்ஸ் டீம் கூட இந்த வைரஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டாக் போயிட்டே தான் இருக்குது. அதை பற்றி சீசன் வந்ததுக்கு அப்புறமா முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட்டுக்கும் டீப்புக்கும் நடக்கூடிய அந்த ஃபைட் ரீமேட்சை பார்க்கலாம். அண்ட் ரெண்டு பேருமே ஈக்குவலி ஸ்ட்ராங் தான் அன்டில் நம்ம ஸ்டார்லைட் தண்ணிக்குள்ளே விழாமல் இருக்கிற வரைக்கும் தான். பிகாஸ் ஒன்ஸ் தண்ணிக்குள்ளே போயிட்டா தென் டீப் ஈஸியாக ஸ்டார்லைட்டை டிஃபீட் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஷாட்டில் விக்டோரியா நியூமனோட பொண்ணு காம்பவுண்ட் வீ பவர்ஸை பார்க்கலாம். அண்ட் இந்த ஷாட்டில் இருக்கிற ஏட்ரியனை பார்க்கும்போது பின்னாடி கேட்குற வாய்ஸ் ஓவர் ஸ்பீச்னாலையும் ஒருவேளை பாய்ஸ் டீமுக்காக இவர் வேலை பார்க்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கிமிக்கோ ஒரு பர்சனை தலையை வெட்டினதுக்கு அப்புறமா பிளட்டுக்கு பதிலாக பப்பிள்ஸ் வருதுங்க. அந்த பப்பிள்ஸ் ஆக்சுவலாக இவரோட பர்ஸ்பெக்டிவாக கூட அப்படி தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் ரயன் யாரையும் தூக்கி பில்டிங்கில் எறிகிறான். ஆக்சுவலாக இதை பின்னாடி இருந்து ஹோம்லேண்டர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து அதை ப்ரௌடாக ஃபீல் பண்ண கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சின்ன மாண்டேஜில் ஏதோ ஒரு சாப்பாடை நோக்கி டீப்போட கை போகுது. மேபி அது அவரோட ஃப்ரெண்டு டிமோத்தியா கூட இருக்கலாம். அண்ட் மறுபடியும் ஹோம்லேண்டர் டீப்பை ஃபோர்ஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்டே சாப்பிட வைக்கலாம். அண்ட் இங்கே ஹோம்லேண்டர் ரொம்ப மீனியாக்காக சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது லேப்ல அவருக்கு சாதகமாக ஏதோ விஷயம் நடந்திருக்கலாம், அதுக்காக கூட இந்த மாதிரி சிரிச்சிருக்கலாம். அண்ட் ஃபைனலாக டைட்டில் யூஸ் பண்ண ரெட் அண்ட் ப்ளூ விஷயங்கள்லாம் சீசனில் வரப்போற எலெக்ஷனை தான் ரெஃபர் பண்ணுது. பிகாஸ் போன ட்ரெயிலரில் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருப்பாங்க விக்டோரியா நியூமன் எலெக்ஷனில் வின் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா கூட ஹோம்லேண்டர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலாக ட்ரெயிலரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. சூப்பரான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இதே சம்பவத்தை சீசன் போலையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயிலர் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொன்னால் நான் வேற தரமான வீடியோஸ் வந்து வரைக்கும் டாட்டா பை பாய். We'll be right back.